friends, welcome back to Pink's Kitchen. Tamil. இன்னைக்கு நம்ம மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பேசிக் அண்ட் ட்ரெடிஷனலான ரெசிபி இந்தியால. ரொம்பவே சிம்பிளா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அரை கிலோ மட்டன் பீஸை நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிருங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை அப்புறமா 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. சோ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட 1/2 கிலோ மட்டன் பீஸஸை சேர்த்துருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் அந்த பீசஸில் நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கிரேவி நல்லா குதிச்சிட்ருக்கு. ஸோ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம். மட்டன் பீசஸ்லாம் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் செட்டில் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட மட்டன் பீசஸ்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. அகெயின் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ப்ராப்பரான கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மட்டன் கறி ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சப்பாத்தி, ரோட்டி, இல்லாட்டி சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் கறி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்று ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.